ஹாய் எவ்ரிவான், நீங்கள் இப்போ ஒரு லோட்டஸோட பென்சில் ட்ராயிங் பார்த்துட்ருக்கீங்க. அது ஆஸ்யூஷுவல் நம்ம எப்பவும் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருட்கள், ரேசர், ஹெச்பி பென்சில், ஷார்ப்னர், இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். அதை வந்து நீங்கள் ரெடியாக எப்பவும் போல் நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நம்ம இந்த ஒர்க்குக்கு தேவையான கலர்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லோட்டஸ்க்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், ரெட் அண்ட் வயலட். ஓகே, இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேஜராக ரோல் பண்ண போகிறது வந்து எல்லோ அண்ட் பிங்க் அண்ட் வயலட் தான் வந்து மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லீஃப்க்கு தேவையான கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ஒரு ஆலிவ் க்ரீன். இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் மேஜராக வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒர்க்கை வந்து அழகாக வந்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் அதுக்கு தேவையான சர்ஃபேஸுக்கு ஒரு A4 ஷீட், இல்லை ஒரு பஃப் போர்டு, இல்லை ஒரு ஐவரி போர்டு, எதுவோ நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டில் நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு லோட்டஸ்க்கான ட்ராயிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெச்பி பென்சில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இங்கே சென்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு கர்வ் வந்து அப்படியே கொடுங்க. ஓகேயா, ஒரு கர்வ். இது இந்த கர்வ் வந்து கொடுத்துட்டு, ஸோ இந்த கர்வ் பேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கர்வ் பேஸ் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கணும். இது எல்லாமே வந்து மைல்டாக வரைஞ்சால் போதும். ஸோ ஓரளவுக்கு மைல்டாக இதை வந்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இது அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதை தான் வந்து என்ன பண்ண போகிறோம், ரிப்பீட். ஓகே, இப்போது இதோட கண்டினியூவேஷனாக இங்கே பாருங்கம்மா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதோட கண்டினியூவேஷனாக இது மேலே இருக்கிற அடுத்த அந்த லீவ்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். எல்லாமே வந்து கர்வ் பேஸ் பண்ணி தான் வரும், எல்லாமே வந்து கர்வ் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த கர்வ்ஸ் வந்து அப்படியே வரைஞ்சிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கணும். இதில் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி, ஒரு லோட்டஸ் வந்து ரியலாக எப்படி பார்க்கும்போது பண்ணுறோமோ அந்த இதை வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சர் இருந்தால் பிக்சர் பார்த்து வரையலாம், இல்லை ரியலாக வந்து ஒரு லோட்டஸ் எடுத்து வச்சுட்டு அதோட லீவ்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது அது ரொம்ப நல்லாவே வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதோட இது இந்த ஆப்போசிட்டில், நம்ம ஆப்போசிட்டில் வர டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து எப்படி இருக்கும், அதாவது அந்த இதழ் வந்து, அந்த லோட்டஸோட இதழ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி வந்து அப்படியே கவுந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் வந்து இப்படியே வந்து பெண்ட் பண்ணி, ஸோ மேலே வந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா இதோட கீழ்ப்பக்கம், இந்த லோட்டஸோட கீழ்ப்பக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இதோட கண்டினியூவேஷன் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த லோட்டஸோட வெளியில், அந்த லீஃப் வெளியில் போனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு மைல்டாக ஒரு ட்ராயிங் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பண்ணும்போது இந்த பென்சிலோட டாமினேஷன் வந்து கம்மியாயிடும். கலர் பென்சில் யூஸ் பண்ணும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் வந்து எப்படி பெண்டு கர்வ் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு சி கர்வ் மாதிரி போட்டு அப்படியே பெண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட கண்டினியூவேஷன் இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு கர்வ் இப்படி கொடுத்துட்றோம். ஓகேயா, அது மாதிரி இந்த இடத்துக்கு கீழே, இதுக்கு கீழே வந்து, அதாவது இந்த லோட்டஸ் வந்து க்ரோன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லீஃப் வந்து அப்படியே வந்து சின்னதாக அப்படியே வந்து காமிச்சு விட்றணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதை வந்து மைல்டாக காமிச்சா போதும். அது மாதிரி இதில் இங்கே கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ், அதை பேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கர்வ்,
அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதில் அந்த லீஃப் வந்து பெண்டானது, ஓகே, அந்த இதழ் வந்து பெண்டானதை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகேயா, இதுக்கு கீழே அப்படியே இங்கேருந்து கண்டினியூ பண்ணி இதோட அந்த ஸ்டெம் வந்து அப்படியே வந்து வரைஞ்சிடலாம். அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே இழுத்து விடலாம். தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டெம் வந்து அப்படியே வந்து இழுத்து விடலாம், அப்படியே வந்து இழுத்துடலாம். ஓகேயா, இதுக்கு கீழே வந்து அந்த லீஃப் இருக்கிற மாதிரி காமிக்கலாம். சும்மா அப்படியே ரவுண்டாக அப்படியே காமிச்சு விடலாம். அந்த லீஃப் இருக்கிற மாதிரி அப்படியே ரவுண்டாக காமிச்சு விட்றலாம். ஓகே, இந்த லீஃப் இருக்கிற மாதிரி நம்ம ரவுண்டாக காமிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த லோட்டஸோட டிராயிங் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து கலரிங் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கலரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கு. ஓகே, பிங்க்கு வந்து ஓவரால் எல்லா இடத்துலையும், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது பேக்கில் இருக்குதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்னரில் இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகிற அந்த இதழில் இருக்கிற அந்த லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லைன்ஸை வந்து எரேஸ் பண்ணிடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மேலே வருது, இது வந்து பின்னாடி இருக்குது. அப்போது இதில் இன்னரில் வர இந்த லைன்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிராயிங் கலரிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கலரிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது எது ஃப்ரண்ட் பேக்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கலரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கு. ஓகே, இந்த பிங்க் கலரை வந்து ஓவராலாகவே வந்து மைல்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஓவராலாகவே வந்து மைல்டாக அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இது எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா மைல்டாகவே அப்படியே காமிச்சிட்டே வரலாம். இந்த லோட்டஸில் வந்து ஃபுல் இதில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த பிங்க் கலரை வந்து நம்ம மைல்டாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஓவராலாகவே ஃபுல்லாக வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸில் ஃபஸ்ட்டு கலர், அதாவது இந்த பிங்க் கலரை வந்து மைல்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகேயா, அகெயின் என்ன பண்ணணும், இப்போ மைல்டாக அப்ளை பண்ணிட்டோம், கொஞ்சம் ஹெவியாக இதே இது லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி எங்கெங்கேருந்து நம்ம வந்து இப்போது இந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து லைட் வருது, நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஒரு 45 degree ஆங்கிளில் இந்த லோட்டஸ் மேலே பின் பக்கத்துலேருந்து நமக்கு வந்து லைட்டிங் வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கலரை வந்து பிரிச்சுக்கணும். எங்கே வந்து டார்க்னஸ் வருது, எதில் இதோட ஷேடோவை எதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைல்டாக இந்த இதே பிங்க் கலரை வச்சே நீங்கள் வந்து லைன் போட்டு பிரிச்சிடலாம். இந்த பிங்க் கலரை வச்சே இல்லைன்னா கொஞ்சம் லைன் போட்டு அப்படியே பிரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எங்கெங்கே டார்க்னஸ் ஏற்ற போகிறோமோ அந்த ஏரியா வந்து நம்ம வந்து பிரிச்சிடணும் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் அப்படியே இப்போ உங்களுக்கு பிங்க்லேயே அப்படியே வந்து கோடு போட்டு காட்டுறேன் எங்கெங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. அது எல்லா இடத்துலையும் ஓவர் பிங்க்கு வந்து ஃபுல் டார்க்னஸ் வரப்போகிறதில்ல, கொஞ்சம் மைல்டாக ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அது எந்தெந்த இடம் வருது அப்படிங்கிறத வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே வருது, இதோட ஷேடோ எங்கே வருது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து மெஷர் ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டில் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வந்து ட்ரா பண்ணிக்கணும். எங்கெங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக வந்து பிங்க்கை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லா லீஃப்லேயுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிடணும். இங்கெல்லாம் வந்து நம்ம லைட்டிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து பிக்சராகவோ இல்லை நீங்கள் ஒரு லோட்டஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட இமேஜாக இருந்தாலோ இல்லாட்டி நீங்கள் ரியலாக ஒரு லோட்டஸை நேரில் உட்காந்து பார்த்து வரைஞ்சாலும் அது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கோ அந்த இமேஜில் எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அதோட இதை வந்து நம்ம ரீகாப்பி பண்ணிக்கணும். அப்படியே வந்து ரீகாப்பி பண்ணிவிட்டு எங்கெங்கே வந்து நம்ம வந்து கலர் வந்து கொஞ்சம் ஹெவினஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மைல்டாக மார்க் பண்ணிடுறோம். எங்கெங்கே இது பண்ணுறோமோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மாதிரி வந்து மார்க் பண்ணி முடிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிடுறோம்.
ஓகேயா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் இந்த லோட்டஸில் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிமா, இங்கே வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கலரை வந்து நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிகிட்டே வரோம். இது வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ ஆல்ரெடி நம்ம பிங்க்கை வந்து மைல்டாக கொடுத்ததுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க்னஸ் வந்து நம்ம வந்து அப்படியே கொடுக்குறோம். இந்த எக்ஸ்ட்ரா டார்க்னஸ்க்கு வந்து அந்த அதே பிங்க்கை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே மைல்டாக, அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாக கொஞ்சம் அந்த டார்க்னஸை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். வேறு கலர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இதே பிங்க்கை வந்து ஒவ்வொரு காலம்லேயும் நம்ம வந்து அதை அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இதை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ணும்போது உங்களோட அந்த இதோட குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அடிஷ்னலாக வேறு பிங்க் கலர் எதுவுமே டார்க்னஸ் வந்து போக வேண்டாம். இதே இதையே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே போனால் போதும். இந்த கலரோட இதை வந்து ஆட் பண்ணிகிட்டே போனால் போதும். ஆல்மோஸ்ட் வந்து கலர் வந்து பிங்க் கலர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, பிங்க் கலர் வந்து ஃபில் பண்ணிட்டோம். லோட்டஸுக்கு தேவையான அளவுக்கு இன்னரில் வந்து பிங்க்கை வந்து யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து இதிலையே வந்து நம்ம வயலட் கலர் வந்து எடுத்துக்கணும். வயலட் கலர் எடுத்துகிட்டு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து ரொம்ப மைல்டாக கொடுக்கணும், ரொம்ப ஹெவியாக போயிடக்கூடாது. வயலட் வந்து எங்கே தேவையோ அங்கே வந்து டார்க்னஸ் எங்கே தேவையோ அந்த இடத்துல மைல்டாக வந்து வயலட்டை வந்து ஆட் பண்ணணும். வயலட்டை யூஸ் பண்ணும்போது அதோட இது வந்து பிங்க்லேருந்து கொஞ்சம் டார்க் பண்ண ஃபீல் தான் கிடைக்கணுமே தவிர வயலட்டோட டாமினேஷன் வந்து வரவே கூடாது. எங்கேயுமே வயலட்டோட டாமினேஷன் வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து அப்படியே மைல்டாக அப்படியே வந்து அங்கங்கே அங்கங்கே அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடணும். ஃபஸ்ட்டு பிங்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு அப்படியே வந்து மைல்டாக வயலட்டோட இது வந்து டாமினேஷன் வராத அளவுக்கு அப்படியே வந்து மைல்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த கொடுக்குற இந்த வயலட் வந்து இதோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த டிராயிங்கோட டெப்த்தை, பென்சில் டிராயிங்கோட டெப்த்தை வந்து அதிகமாக்கும். அப்போ வந்து அதோட ரியாலிட்டி வந்து நல்லா நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு எங்கெங்கே தேவையோ, அதாவது அந்த இடத்துலலாம் வந்து அந்த இடத்த ஃபீல் பண்ணி நம்ம பார்க்குற இமேஜையோ இல்லை அந்த ரியல் ஃப்ளவரையோ பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன கலர் டோன் வந்து வந்திருக்குங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வயலட் கலரை வந்து அப்ளை பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே மைல்டாக ஆட் பண்ணிக்கணும். எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துலலாம் ஓவராலாகவே வந்து நம்ம இந்த வயலட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதோட டாமினேஷனை வந்து ஹெவி ஆக்கிடக்கூடாது. ஹெவி ஆகிட்டிங்கன்னா அந்த கலரோட, அதாவது இந்த பிங்க் கலரோட இது குறைஞ்சிரும். இந்த ஃப்ளவரோட இதுவே வந்து டோட்டலாக வந்து மாறிடும். அதாவது லில்லி மாறி ஆகிடும். அதாவது பிங்க் கலரில் ஒரு சாரி ஒயலட் கலரில் ஒரு லில்லி இருக்கும், அந்த இதுவாக மாறிடும். ஓகே, இப்போது நம்ம இதோட லோட்டஸோட இந்த ஸ்டெம்மில் வந்து கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா லைட் க்ரீனை அப்படியே மைல்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைட் க்ரீனை மைல்டாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீனுக்கு அடுத்தது வந்து டார்க் க்ரீன். அப்படியே மைல்டாக ஒரு ஒன் சைடு லைட்டிங்காக அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து
லைட்டிங் வர்றதுனால கிட்டத்தட்ட அந்த எட்ஜஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லைட்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். அதனால் மேக்ஸிமம் ஏரியா வந்து இந்த டார்க்கையும் அப்படியே மைல்டாக கவர் பண்ணிக்கலாம் எட்ஜஸில் மட்டும் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ஆலிவ் க்ரீன் இருந்து ஆலிவ் க்ரீனை வந்து அப்படியே வந்து மிடில் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரலாம். மிடில் வந்து அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லீஃபுக்கும் வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்து மைல்டாக நீங்கள் வந்து க்ரீன் டோன் வந்து அப்படியே மைல்டாக அப்ளை பண்ணிடலாம். ரிலீஃபுக்கும் இதே சேம் மெத்தட் அப்படியே மைல்டாக க்ரீன் அப்படியே வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லோ வந்து ஒரு டோன் லைட்டாக மேலே ஏற்றிடணும் சரிங்களா. சில பேஸ் வந்து எல்லோ கொடுக்கலாம். இது வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து லீஃப்க்கு வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். இதில் வந்து இந்த ஃப்ளவருக்கு தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லோ வந்து அதுக்கப்புறம் வந்து மைல்டாக ஒரு டோன் லேஸாக அப்படியே எதுனா போதும். ஓவராலாகவே அப்படியே மைல்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓவராலாகவே எங்கெல்லாம் அந்த க்ரீன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து மைல்டு டோன் ஓவராலாகவே இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு டோன் வந்து அப்படியே எல்லோ டோன் வந்து கொடுத்துடலாம். நம்ம வந்து கொடுத்துடலாம். இதில் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இது ஃப்ளவருக்கு உள்ளேயும் இந்த இடத்துலலாம் வந்து மைல்டாக ஒரு எல்லோ டோன் அப்படியே காமிக்கிறோம். ஏன்னா இந்த லோட்டஸ்க்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அதோட பேர்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ டோன் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த இடத்துல மைல்டாக அந்த எல்லோவை வந்து அப்படியே வந்து மிடில்லையும் அந்த லீஃப் ஃப்ளவரோட மிடில்லையும் மைல்டாக காமிச்சு விட்றணும். லைட்டாக வந்து காமிச்சிடணும். அப்போ வந்து அதோட இது இங்கேயே வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வரும். அதை பேஸ் பண்ணி அப்படியே மைல்டாக அங்கங்கே லேஸாக அப்படியே காமிச்சிட்டு அப்படியே விட்டுறோம். ஓகேயா. ஸோ இப்போது அடுத்தது வந்து இந்த லைட் இது கொடுத்துரும் அது டைரெக்டாக வந்து இதில் வந்து ஆலிவ் க்ரீன் போயிடலாம். ஆலிவ் க்ரீன் போயிட்டு அதில் இருக்கிற அந்த வெயின் மாதிரி அதாவது அந்த லீஃபில் இருக்கிற வெயின் மாதிரி அப்படியே சும்மா ட்ரா பண்ணிவிட்டு சும்மா அப்படியே அங்கங்கே அப்படியே மைல்டாக அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆலிவ் க்ரீன் இல்லை டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வெயின் மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது மைல்டாக சின்னதாக அப்படியே ட்ரா பண்ணி காமிச்சுக்கலாம். ஸோ இதை காமிச்சிட்டு இதை பேஸ் பண்ணி லைட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோன் வந்து அப்படியே இந்த வெயின் பேஸ் பண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே சைடில் அப்படியே அங்கங்கே காமிச்சோன்னா அந்த லீஃபோட ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் மைல்டாக காமிச்சா போதும். எல்லா இடத்துலையும் வரணுன்றது இல்லை. மைல்டாக எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் அப்படியே வந்து காமிச்சோன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயினோட ஃபீல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்காக திக்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஃபீல் கொடுக்கும். நல்ல எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தரும். அதோட குவாலிட்டியை வந்து நல்லா எஃபெக்டிவாக காட்டும். அதோட இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி காமிச்சு விட்டுக்கலாம். ரைட்டா வச்சுட்டு அதில் வந்து சைடில்
அப்படியே ஒரு டோன் அதே ஆலிவ் க்ரீன் வச்சு அப்படியே வந்து காமிச்சிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு லோட்டஸ் வந்து ஒரு பாண்டில் வந்து இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை வந்து இதுலேயும் காட்டுறதுக்கு இங்கே மேலே வந்து இந்த ஆலிவ் க்ரீனை வச்சு அப்படியே ஒரு லைன் வந்து அப்படியே காமிச்சோம்னா இதில் வந்து அதோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து வர்றதை வந்து நம்ம இதில் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இதில் அந்த ட்ராயிங்லேயும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லைன்ஸ் வந்து அங்கங்கே இந்த வெயினோட இதை வந்து காமிச்சிட்டோம்னா அது ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கணுன்றதுல எங்கே தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த வெயினோட இதை வந்து காமிச்சோம்னா போதும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை லீஃப் தேவை, இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் சைடில் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லீஃபோட இதை கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரிங் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த இதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரிங் இந்த வெயின்லாம் அப்படியே வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரிங் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மொத்தமாக அப்படியே வந்து க்ரௌடடாக இருக்கும்போது அது ஒன்றுக்கு ஒன்று ப்ரெஷர் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபைட் பண்ணிவிட்டு வெளில வர மாதிரி தான் அந்த லோட்டஸோட லீஃப் வந்து வாட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே நல்லா காமிக்கலாம். அது பார்த்தீங்கனாலே அழகாக இருக்கும். ஒன்று ஒன்று போட்டி போட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வர ஃபீல் வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து நீங்கள் வேணுங்கிற இடத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் அப்படியே அந்த கலர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எங்கே வேணுமோ அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே காமிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல அதை வந்து நீங்கள் அப்படியே அந்த கலர்ஸை வந்து ஆட் பண்ணோன்னா போதும். இந்த லைட் க்ரீன் டார்க் க்ரீனை அப்படியே ஆட் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், இது சிம்பிளாக வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ். இது பேசிக் இதில் ஒரு லோட்டஸோட எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான ஸ்டெப் இது. ஓகேயா, இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மல்டிபிள் லோட்டஸ் கூட இதில் வந்து பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட், இப்போ வந்து இப்போ இது லோட்டஸ் பண்ணிட்டோம், இதோட பேக்ரவுண்டுக்கு வந்து நான் இப்போ முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்ல, இப்போ வந்து ஒரு லைட் ப்ளூ அண்ட் ஒரு டார்க் ப்ளூ, ரெண்டு ப்ளூ வந்து எடுத்துக்கோங்க. இந்த லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூவை இதோட பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓவராலாகவே வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் லைட் ப்ளூ அண்ட் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து டார்க் ப்ளூ வர மாதிரி ரெண்டு ப்ளூவும் அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிற மாதிரி, ஃபஸ்ட்டு இதை ஃப்ளவரை பேஸ் பண்ணி லைட் ப்ளூவும் பேக்ரவுண்டில் நல்லா கொஞ்சம் டெப்த்து வர்றதுக்கு டார்க் ப்ளூ இல்லை பீகாக் ப்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீகாக் ப்ளூ கூட யூஸ் பண்ணிவிட்டு இதோட டெப்த்தை வந்து அப்படியே வந்து நீங்கள் இன்க்ரீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை சுற்றிட்டு லைட் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த லைட் ப்ளூ வந்து ஃபுல்லாகவே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த நேவி ப்ளூ அப்படின்வாங்க, கொஞ்சம் டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவுட்டர்லேருந்து அப்படியே இதோட மெர்ஜ் பண்ண மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் அப்படியே வர மாதிரி அங்கங்கே காமிச்சிட்டு அப்படியே நீங்கள் அவுட்டரில் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். எங்கெங்கே தேவையோ அது வந்து அந்த ஃப்ளவர் பக்கத்துலேயும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த இதோட டெப்த்தை வந்து அதிகமாகும். ஏன்னா வாட்டர் பேஸ் பண்ணி அந்த வாட்டர் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ளூ கலரோட டாமினேஷன், அதாவது அந்த நேவி ப்ளூவோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். எங்கெங்கே தேவையோ அங்கே காமிக்கலாம், எல்லா இடத்துலையும் காட்டணுன்றதில்ல. அப்படியே வந்து இதோட இந்த லைட் ப்ளூ வந்து ஃப்ளவரை ஒட்டி மேக்ஸிமம் இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மைல்டாக அது உள்ளே வர மாதிரி அப்படியே மைல்டாக வந்து அவுட்டர்லேயும் இந்த நேவி ப்ளூ டார்க் ப்ளூவை வந்து அப்படியே இதில் மெர்ஜாகிற மாதிரியே நீங்கள் வந்து அப்படியே காமிச்சிட்டே போகலாம். இப்போ எங்கேயாவது தேவை அப்படின்னா அந்த ஃப்ளவர் கிட்டே வந்து நீங்கள் இந்த ப்ளூவை வந்து அப்படியே மைல்டாக காமிச்சிட்டு அப்படியே வந்து ஷேடிங்கில் இதோட மெர்ஜ் பண்ணிடணும். ரொம்ப ஹெவியாக காமிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தனியாக தெரியும், அது வந்து அந்த உங்களோட ட்ராயிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ரொம்ப ஹெவியாக ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹெவியாக காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட இது வந்து ரொம்ப இதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேயா, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து ப்ளூ யூஸ் பண்ணி அப்படியே வந்து பேக்ரவுண்டு வந்து நம்ம வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிகிட்டே போகிறோம்.
பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு அப்படியே ப்ளூ கலர் டார்க் ப்ளூவை வந்து அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படியே மைல்டாக ஆட் பண்ணால் போதும். லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ. இப்போ மீடியம் கலரில் நீங்கள் உங்கள்கிட்ட ப்ளூ என்ன கலர் இருக்கோ அதை கூட நீங்கள் அப்படியே அங்கங்கங்கே அப்படியே வந்து மைல்டாக காமிச்சிக்கலாம். நம்ம இந்த ப்ளூ அப்ளை பண்ணும்போது எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி அதே மைல்டாக நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும். இந்த பேக்ரவுண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே உங்களுக்கு இன்னும் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த இடத்துல வந்து மறுபடியும் பிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஹெவி பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒர்க்கோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ எங்கேயாவது மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மைல்டாக காமிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோட்டஸோட டெப்த்து வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி பேக்ரவுண்டை வந்து ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளூ வந்து டார்க்னஸ் ஏற்றுறோமோ அங்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்டரை வந்து இது பண்ணும்போது உங்களோட அந்த பென்சில் டிராயிங்கோட குவாலிட்டியும் மிஸ் ஆகாமல் அப்படியே வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு லைன் ஷேடாகவே நீங்கள் அப்படியே காமிச்சிட்டே போனீங்கன்னா நீங்கள் பென்சிலில் பண்ண ஒர்க்கோட டெப்த்து வந்து அப்படியே அந்த டெப்த்து கொடுக்கும்போதே அந்த அந்த பென்சில் டிராயிங்கோட குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாமல் அப்படியே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். அப்படியே ஸோ அது மாதிரி இப்போது இந்த லீஃபுக்கு இப்போ வந்து இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டெப்த்து வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மைல்டாக இந்த ஆலிவ் க்ரீனை வந்து அப்படியே நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எங்கெங்கே தேவையோ அந்த ஒன் சைடாக கொஞ்சம் இன்னும் டெப்த் அப்படியே ஆலிவ் க்ரீன் அப்படியே கலர் வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த லீஃபோட டெப்த்தை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும், அந்த டைமென்ஷனை வந்து ஃபீல் பண்ண முடியும். இது தேவையான இடத்துல மட்டும் அப்படியே காமிக்கணும். அது உங்களுக்கு லைவாக நீங்கள் நேரில் பார்த்து வரையும் போதோ இல்லை ஒரு பிக்சர் இமேஜ்லேருந்து பார்த்து வரையும் போதோ அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். நீங்கள் நல்லா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃபில் எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம ப்ளூ கலரையும் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக பிளாக் யூஸ் பண்ணாமல் ப்ளூவை வந்து மைல்டாக காமிச்சோன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மைல்டாக காமிச்சோன்னா இதோட டெப்த்து வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கலரை வந்து ஆட் பண்ணிக்கணும். எங்கே தேவையோ அங்கே மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த ஸ்டெம்ப்லேயும் அந்த ப்ளூ கலர் அப்படியே மைல்டாக கொடுத்தீங்கன்னா இதோட டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைரெக்டாக பிளாக் போகக்கூடாது, பிளாக்குக்கு பதிலாக நம்ம வந்து ப்ளூ கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரீனோட ஃபேமிலி ப்ளூ வருதுனால ப்ளூ க்ரீன் அதை ஒரே ஃபேமிலியில் வருதுனால உங்களுக்கு அந்த கலரை யூஸ் பண்ணும்போது அதோட டெப்த் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் டிராயிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.